Hi friends, welcome to Joe Cook with Love. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொண்டக்கடலை கறி. சூப்பரா சிம்பிளா கொண்டக்கடலை கறி எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். கொண்டக்கடலைய ஒரு 10 மணிக்கு ஊற வைக்கணும். அதுக்கு அப்புறமா குக்கர்ல கொண்டக்கடலையும் தேவையான அளவு தண்ணியும் விட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் நல்லா கடலை வேகிறது வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். இப்போது கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி 1. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூட்டி போட்டுக்கோங்க. தேவையான மசாலா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. இப்போது குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபர்ஸ்டில் ஆயிலை சேர்க்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கொஞ்சம் பொரியிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே கருவேப்பிலை, அப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா கிளாஸ் மாதிரி வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்தலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கணும். இப்போது இதில் தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணால் தக்காளி சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா குக்கான அப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இதுக்கு கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியப்பம், ஆப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போது கொத்தமல்லி தழையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ குக் வித் லவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.